வணக்கம். இன்றைக்கு வீடியோவில் வந்து ப்ளவுஸினுடைய மெயின் டாட், அந்த டாட்டை பற்றிய ஒரு சிறு விளக்கம். ஆனால் அந்த டாட் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு அளவீடுகளை பொறுத்து வந்து அந்த டாட்டினுடைய அளவுகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். கட்டிங் பண்ணும் பொழுது நமக்கு வந்து ஒரு குழப்பமாக இருக்கும். தேவையை விட டாட்டினுடைய அளவு வந்து கம்மியாகுதா, தேவையை விட டாட்டினுடைய அளவு அதிகமாகுதா அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்கணும். அப்போ தேவை என்பது வந்து எவ்வளவு இருக்கணும், அப்போது ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு ஜெஸ்ட்டுக்கு வந்து டாட் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நாம் கட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவதற்கு முன்பாகவே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் கட்டிங் பண்ணும்போது அங்கே தேவையான அளவு இருக்கா, அல்லது தேவையை விட அதிகமாக இருக்கா, அல்லது தேவையை விட கம்மியாக இருக்கா, அப்போ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரெண்டாவதாக பார்க்க முடியும். அப்போது அதனுடைய அளவீடுகள் என்னென்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி மெயின் டாட் வந்து எப்படி மாறுதோ அதே மாதிரி ஆம்கோல் டாட்டில் வந்து ஒரு சின்ன மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து வரும். மிடில் ஜெஸ்டினுடைய அளவை பொறுத்து, ஆம்கோலினுடைய அளவை பொறுத்து. இப்போ ஆம்கோலினுடைய அளவு தேவையை விட கம்மியாக இருந்து மிடில் ஜெஸ்டினுடைய அளவு தேவையை விட அதிகமாச்சுன்னு சொன்னால் நாம் அங்கே ஆம்கோல் டாட்டையும் வந்து அதிகப்படுத்த வேண்டியிருக்கும். ஸோ இப்போது ஆம்கோலினுடைய மிடில் ஜெஸ்டினுடைய அளவு தேவையை விட அதிகமாக இருந்து ஆம்கோலினுடைய அளவு சரியாக இருந்தால் தேவையான டாட் ஒரு முக்கால் இன்ச்சு அப்படின்னா அது நமக்கு சரியாக வந்து ஆம்கோலினுடைய சுற்றளவில் வந்து சுற்றளவை நீக்கி அந்த டாட் வர்ற மாதிரி செட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே நம்ம ஒரு ப்ளவுஸில் வந்து நம்ம பார்த்து தான் வந்து ஒரு ப்ளவுஸை கட் பண்ண முடியும். ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ சிம்பிளாக வந்து ஒரு டாட்டினுடைய அளவை எப்படி பார்க்குறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஒரு ப்ளவுஸினுடைய டாட்டு, இந்த டாட்டினுடைய பொசிஷன் எப்படி இருக்கும், அதில் என்னெல்லாம் மாற்றமாகும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு வந்து ஒரு 35 இன்ச்சு, ஒரு 35 இன்ச்சு மிடில் ஜெஸ்ட் அப்படின்னா, இப்போ டாட்டினுடைய உயரம், இந்த டாட்டோட உயரம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா டிவைடட் 12, இப்போ 2.25, 2.9, இந்த 2.25, 1 பாயிண்ட் இந்த டாட்டினுடைய ஹைட்டு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். இப்போ வந்து ஒரு டாட் வந்து எப்படி தீர்மானிக்கிறோம் அப்படின்னா, இந்த டாட்டினுடைய சென்ட்ரு பாயிண்ட், இப்போ இங்கே 1/10 இப்படி வைக்கிறோம் டாட்டோட அகலம் ஃப்ரெண்ட்லேருந்து 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட். இப்போ இங்கேருந்து டாட், இது இப்போ ஊக்குப்பட்டினுடைய இடம், இது வந்து டாட் சென்டர் பாயிண்ட்டு, மேலேருந்து நம்ம ஷோல்டர்லேருந்து வரக்கூடிய டாட் சென்டர் பாயிண்ட்டில் மிடில் ஜெஸ்ட் லைன் இது. இந்த மிடில் ஜெஸ்ட் லைனில் வந்து முப்பத்தி அஞ்சுனா டிவைடட் பை 10 அப்படிங்கிறது, அப்போ 3.5 ஒன் பாயிண்டில் வந்து இந்த ஹைட்டை வந்து இங்கேருந்து வைக்கிறோம். டாட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது எப்படி டாட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், அங்கே சேஞ்சஸ் நடந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இப்போ டாட் வந்து இப்படி மார்க் பண்ணுவோம். இப்போ டாட்டினுடைய உயரம் என்பது மிடில் ஜெஸ்ட்டு அப்படி வச்சுக்கோங்க, மிடில் ஜெஸ்ட்டு தான் வந்து கணக்கு. இப்போ டாட் பாயிண்ட் எல்லாத்தையுமே வைக்கும்போது மிடில் ஜெஸ்ட்டில் இருந்தால் எடுக்கணும். மிடில் ஜெஸ்ட் வந்து 35 அப்படின்னா டிவைடட் பை 12 அப்படிங்கிறது இந்த டாட்டினுடைய உயரம். இது வந்து டாட்டு, டாட்டோட சென்டர் பாயிண்ட்டு. இதனுடைய உயரம் வந்து 1/12 அப்படிங்கிறது இங்கேருந்து உயரம் வந்து 2.25 ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு அதில் ஸ்டிச்சிங் சேர்த்துக்கணும். ஸோ அதுவே நம்ம வந்து ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போது டோட்டல் அளவாக பார்க்கும்போது வந்து ஃப்ரெண்டோட உயரம் இப்போ இந்த டாட்டினுடைய உயரம் வரக்கூடிய இடம் வந்து ஃப்ரெண்டினுடைய உயரமாக வரும். இப்போ ஃப்ரெண்டோட உயரங்கும்போது 35 டிவைடட் பை 3 அப்படிங்கிறது மேலேருந்து வச்சுருவோம். ஸோ நம்ம டாட் பாயிண்ட்லேருந்து இதை மட்டும் தனியாக எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி எடுக்கிறோம். இப்போ டாட்டோட அகலம் அப்படிங்கிறது வந்து 35 டிவைடட் 13, 2.6. ஸோ அப்போ 2.6 2.5 ஒன் பாயிண்ட்டு, அப்போ 1.5, 1.5 ஒரு 6 பாயிண்ட் ஜாஸ்தியாக வைக்கிறோம். அப்போங்கிறது 2.5 ஒன் பாயிண்ட்டு. ஸோ இப்போ இந்த டாட்டு இங்கேருந்து வச்சிட்றோம். அப்படி டாட்டினுடைய கிராஸ் அளவு இங்கேருந்து எடுத்துடுறோம்.
அதே மாதிரி இங்கே டாட்டோட கிராஸ் எடுத்துடுறோம். இப்போ அண்டர் போஸ்ட் வந்து இங்கேருந்து கிராஸ் பண்ணிக்கிறோம். இதிலிருந்து ரெண்டுக்கும் மூணே கால் 1.5 1.0 வச்சு இங்கேருந்து டாட்டோட அளவு எடுத்துடுறோம். இதிலேருந்து டாட் அளவு இங்கே எடுத்துடுறோம். இங்கேருந்து டாட் அளவை இங்கே எடுத்துடுறோம். அப்போ இங்கே என்ன, இந்த அளவை எடுக்கும் பொழுது வந்து ஒரு ப்ளவுஸுக்கு டாட்டு வந்து இவ்வளவு தான் வேணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து தீர்மானிக்கக்கூடிய அளவு அப்படிங்கிறத வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ மிடில் ஜஸ்ட் டிவைடட் பை 12 என்ன வருதோ அந்த அகலம் இங்கே வந்து டாட்டில் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதல்ல வந்து நம்ம வந்து கவனிச்சுக்கணும். அப்போ அந்த டாட்டோட அளவுக்கு கட்டிங் பண்ணும்போது மிடில் ஜஸ்டினுடைய அளவை பொறுத்து இந்த இடம் வந்து மாறுபாடாகும். அப்போ டாட்டு இந்த அளவுக்குள்ளே நிற்கிதா, இந்த அளவு கிடைக்குதா, அல்லது இந்த அளவை விட வந்து டாட் அதிகமாக இருக்கா, அல்லது இந்த அளவை விட வந்து கம்மியாகுதா, அப்படி தேவையை விட கம்மியாகும்போது வந்து அதை சமன்படுத்துறதுக்கு என்ன செய்யணும், அப்போ அந்த அளவு வந்து டாட்டு தேவையான அளவுக்கு வந்து சரியாக இருக்கான்னு முதல்ல வந்து இந்த டாட் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்போ டாட் வந்து எவ்வளோ வரணுங்கிறது வந்து மிடில் ஜஸ்ட்டு டிவைடட் பை 13 அப்படிங்கிறத வந்து டோட்டலாக அப்போது டாட் பாயிண்ட் எவ்வளோ வருதுங்கிற அந்த அளவை வந்து நம்ம பார்த்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து 2.75 வருது அப்படின்னா இந்த 2.75 தேவைங்கிறத நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இங்கேருந்து இந்த டாட்டோட அளவெல்லாம் நம்ம வச்சு மார்க் பண்ணும்போது மிடில் ஜஸ்டினுடைய அளவை வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட்டுக்கு அண்டர் பஸ்டினுடைய அளவை செக் பண்ணும் பொழுது அந்த தேவையான இடத்துக்குள்ளே ஊக்குப்பட்டியிலேருந்து சைடில் மிடில் ஜஸ்டினுடைய லைனில் வந்து நமக்கு லைன் போடுறோம் மிடில் ஜஸ்ட்டில். அப்போ அந்த மிடில் ஜஸ்ட்டுக்கும் இங்கே அண்டர் பஸ்ட்டுக்கும் தேவையான அளவு இடுப்பினுடைய அளவை விட நமக்கு 3/4 ப்ளஸ் பண்ணி அந்த அளவு போக மீதி கிடைக்கக்கூடியது வந்து இந்த டாட்டினுடைய அளவுக்கு கரெக்டாக இருக்கா. அப்போ அது பத்தாமல் வருது அல்லது ஜாஸ்தியாக வருது அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன மாற்றம் நிகழுது அப்படிங்கிறத வந்து முதல்ல வந்து மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கவனிக்கணும். அப்போ இந்த டாட் வந்து எங்கெல்லாம் வந்து மாற்றமாகும், அப்போ மாற்றம் அடைஞ்சால் இந்த 12 13 ஒரு பாகம் தேவையான இந்த டாட் வந்து மாறுபாடு ஆகுதுன்னா எப்படி மாறுபாடு ஆகும். இப்போ மிடில் ஜஸ்டினுடைய அளவை மட்டும் எல்லாருமே வந்து பார்த்துட்டு மிடில் ஜஸ்ட் இவ்வளவு இருந்தால் இவ்வளோ டாட் வேணும். அப்போ மிடில் ஜஸ்ட் வந்து இப்போ 34 இன்ச் அப்பர் ஜஸ்ட் அப்படின்னா 35 வந்து மிடில் ஜஸ்ட் இருக்கும். அப்போ இந்த 35 வந்து இந்த டாட் வந்து ஓகே. ஸோ அப்போ 34 அப்பர் ஜஸ்ட்டு மிடில் ஜஸ்ட் வந்து 36 ஆகும்போது டாட்டினுடைய அளவு வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ அது 37 ஆகும்போது இன்னும் அதிலிருந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ அப்போ இங்கே ஜாஸ்தி ஆகும்போது இந்த இடுப்பினுடைய அளவு 34 இன்ச் ஜஸ்ட் இருந்தால் இடுப்பு வந்து 30 இருக்கணுங்கிறது வந்து ஒரு விகித சம அளவினுடைய கணக்கு. ஸோ இந்த 32 வந்து இங்கே மாறுச்சு அப்படின்னாலும் 29 31 இந்த மாதிரி இடுப்போட அளவு மாறுபாடு ஆகும்போது தேவையை விட கம்மியாகவோ அதிகம் இந்த இடுப்பினுடைய அளவு வந்து தேவையை விட கம்மியாகும்போது மிடில் ஜஸ்டினுடைய அளவை பொறுத்து இந்த டாட்டோட வேரியேஷன் வந்து மாறும். அப்போ அந்த அப்படி மாறும் பொழுது வந்து இடுப்பு கம்மியாகும்போது டாட் ரொம்ப அகலமாகும். அந்த அகலம் வந்து தேவைதானா அப்படிங்கிறது வந்து அந்த மிடில் ஜஸ்டினுடைய டிவைடிங் அளவுக்குள்ளே பார்த்துட்டு அது அந்த அண்டர் பஸ்டினுடைய அளவில் வந்து நிற்கிதா, அப்போ அங்கே மாற்றங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டாட்டுக்குள்ளே இவ்வளோ வேரியேஷனே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இப்போ அதே இது வந்து இந்த டாட்டு எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி ஆம்கோல்லையும் வந்து நம்ம ஆம்கோல் டாட் வந்து இப்போ கீழே டாட் எடுத்துடுறோம். இப்போ இங்கே டாட் வந்துடுது, இங்கேருந்து ஆம்கோல் டாட் எடுக்கிறோம். இந்த ஆம்கோல் டாட் இப்படி எடுக்கும் பொழுது இந்த ஆம்கோலோட டாட் வந்து இங்கே ஜஸ்ட் லைனுக்கு வந்து போகும்போது இங்கே மிடில் ஜஸ்ட் இருக்கும். இந்த மிடில் ஜஸ்ட் லைனை நம்ம இப்படி எடுக்கும்போது இந்த கிராஸ் வந்து மிடில் ஜஸ்ட்டை பொறுத்து வந்து அதிகமாகும். அப்போ மிடில் ஜஸ்ட் வந்து 34 35 மிடில் ஜஸ்ட் இருக்கணும். அப்பர் ஜஸ்ட் வந்து 34 35 வந்து மிடில் ஜஸ்ட் இருக்கணும். ஸோ இங்கே 36 37 இருந்ததுன்னா அப்போது இவங்களுக்கு டாட்டோட வேரியேஷன் வந்து இந்த அகலம் வந்து ஜாஸ்தி ஆகும். இந்த அகலம் ஜாஸ்தி ஆகும்போது
இந்த அண்டர் இந்த பஸ்டினுடைய அளவு அதிகமாகிறதுனால தான் இந்த கப் சைஸ் அதிகமாக தேவைப்படும். அப்போ ஒரு டாட்டிலேயே வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இங்கே வரக்கூடிய அண்டர் பஸ்டில் வரக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸ் இதெல்லாம் என்ன வருதுன்னு பார்த்துட்டு, இப்போ ஆம்கோல் பக்கமும் வந்து ஜெஸ்டினுடைய அப்பர் ஜெஸ்ட் வந்து 34 தான் இருக்கும். அப்போ இங்கே 36-37 வந்து அப்பர் ஜெஸ்ட்டை விட மிடில் ஜெஸ்ட்டு தேவையை விட ரொம்ப அதிகமாக போகும்போது இந்த ஆம்கோல் கிட்டையும் வந்து இந்த கிராஸையும் சமன்படுத்தணும். ஸோ இதை பேசிக்காக நம்ம வந்து ஒரே இதில் வந்து எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. ஸோ அதனால தான் கிளாஸ்லேயுமே டெக்னிக்கல் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று 2 மந்த் அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும் தனியாக அதை பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து ஒரே டயத்தில் எல்லாத்தையும் குழப்பம் சொன்னோம் அப்படின்னா வந்து அது குழப்பமாகும், பேசிக்காக பழகிறவங்களுக்கு கஷ்டமாயிடும். அப்போ இந்த டாட்டுகளையும் கூட வந்து இந்த இடங்கள் வரும்போது ஆக்சுவலாக ஸ்டாண்டர்டாக வந்து 3/4 இன்ச் டாட் வைப்போம். ஸோ இந்த மாதிரி வரும்போது அப்போ இந்த ஆம்கோலை இங்கேருந்து செக் பண்ணி இங்கேருந்து 1/4 இன்ச் கூட்டிட்டு 3/4 இன்ச்ங்கிற டாட்டை வந்து 1 இன்ச்சாக வச்சுக்கலாம். அப்போ இந்த டாட்டோட அகலம் வந்து நம்ம 1 இன்ச்சாக இந்த டாட்டையுமே கொஞ்சம் கூட்டணும். அப்போ இங்கே தேவையை விட ரொம்ப அதிகமாகும் போது ஒரே டாட் வந்து இந்த தேவையான எல்லா அளவையும் கொடுத்துடாது. அப்போ சைடில் உள்ள டாட் இங்கே வரும். அப்போ இந்த சைடில் உள்ள டாட் போடும்போது சைடில் உள்ள டாட்டை வந்து ரொம்ப அதிகப்படுத்த முடியாது. ஸோ அதை வந்து நம்ம 1/4 இன்ச் கொடுக்குறது வந்து 1 பாயிண்ட் கூட்டி இந்த டாட்டையும் கொஞ்சம் கூட்டி விடணும். இந்த டாட்டோட அளவு கொஞ்சம் கூட்டணும். ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஆம்கோலுடைய டாட்டை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அப்போ அதை அதிகப்படுத்தும் போது இந்த இடம் இங்கே தள்ளி போயிடும். இந்த ஷேப்பும் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கிடச்சிடும். இந்த சைடில் வரக்கூடிய ஷேப்பும் வந்து அதை சமன்படுத்தி கிடைக்கும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் எல்லாமே வந்து பண்ண தெரியணும். ஸோ எல்லா ப்ளவுஸையும் ஒரே மாதிரி கட் பண்ணிட முடியாது. ஸோ எப்படி வந்து கட்டிங் மெத்தடு வந்து 1, 2, 3 அப்படின்னு இருக்கும். 3 விதமாக முதல்ல 1/4, அப்புறம் 1/4 வந்து கிராஸ் பேக்கு, அப்புறம் வந்து சென்டர் கேப் ப்ளவுஸ். இந்த 3 வந்து பேசிக்காக 3 விதமான கட்டிங் வந்து முதல்ல தெரியணும். ஸோ இந்த 3 விதமான கட்டிங்கள் வந்து தெரிந்தால் மட்டுமே அப்போ எந்த கட்டிங்கை எந்த அளவு வரும்போது பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நாம் அதை இப்போ மிடில் ஜெஸ்டினுடைய அளவு அதிகமாகும்போது, தேவையை விட ரொம்ப அதிகமாகும் பொழுது இந்த 3வதாக இருக்கக்கூடிய சென்டர் கேப் ப்ளவுஸ் கட்டிங்க்கு வந்து வரணும். ஸோ அப்போ சென்டர் கேப் கட்டிங்க்கு வந்து நம்ம வரும்பொழுது வந்து நார்மல் ப்ளவுஸில் வந்து நம்ம சென்டர் கேப் ப்ளவுஸ் நிறையா பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ டீப் நெக்குன்னு போகும்போது அங்கே பாடியினுடைய லூஸ் வந்து அதிகமாகும். சென்டர் கேப் ப்ளவுஸ் பண்ணும்போது பேக் தட்டில் வந்து பாடியினுடைய லூஸ் அதிகமாகும் போது அப்போ அதை சமன்படுத்துறதுக்கு வந்து எப்படிலாம் வந்து பார்க்குறோம், அந்த வழிமுறைகளை எப்படி கையாளுகிறோம் அப்படிங்கும்போது அங்கே ஆம்கோலினுடைய அளவை பொறுத்து இந்த இடம் மாறுபடும். தேவையை விட ஆம்கோல் கம்மியாயிருச்சுன்னு சொன்னால் அங்கே மிடில் ஜெஸ்ட் அதிகமாக இருக்கும், ஆம்கோல் சிலருக்கு கம்மியாக இருக்கும். அப்படி ஆம்கோல் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து டாட்டினுடைய அகலம் அதிகமாகும். அப்படி டாட்டோட அகலத்தை அதிகப்படுத்தினா தான் இந்த சைடினுடைய பொசிஷன் எல்லாம் கரெக்டாக வரும். ரிங்கிள்ஸ் இல்லாமல் வந்து திருகல் இல்லாமல் ப்ளவுஸ் வந்து தன்னிலையில் கரெக்டாக கிடைக்கும். ஸோ அப்போ ஆம்கோலினுடைய அளவு வந்து தேவையான அளவில் கரெக்டாக இருந்தாலோ அதிகப்படுத்தினாலோ டாட்டினுடைய அளவு வந்து கொஞ்சம் இங்கே கம்மியாகும். ஸோ அப்போ தேவையை விட வந்து ரொம்ப டாட் வந்து கம்மியாகுதுன்னு தெரிஞ்சால் ஆம்கோலினுடைய சுற்றளவில் நாம் வந்து அதை 1/4 இன்ச் எக்ஸ்டெண்ட் படுத்தி அந்த 3/4 இன்ச் ஸ்டாண்டர்டுக்குள்ளே கொண்டு வந்து நிப்பாட்டிடணும். ஸோ அதையும் வந்து கவனிக்கணும். அப்போ இந்த டாட்டுகளுக்குள்ளே வந்து டக்குன்னு இவ்வளோ தான் டாட்டு வந்துடும், இவ்வளோ தான் டாட்டு வரும், இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம் வந்து ஒரு ப்ளவுஸை வெட்டிட முடியாது. அப்போ முதல்ல பேசிக்காக அதுக்கு வந்து இந்த 3 விதமான கட்டிங்குகள் வந்து முதல்ல தெளிவாக தெரியணும். ஸோ இந்த 3 விதமான கட்டிங் மெத்தடு வந்து தெளிவாக தெரிஞ்சால் மட்டுமே தான் இதில் வரக்கூடிய நுட்பங்கள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இது எல்லாத்தையுமே கையாள முடியும். ஸோ அதான் வந்து நம்ம வந்து நம்முடைய 2 மாத வகுப்பில் வந்து பயிற்சி வகுப்பில் வந்து எல்லாமே வந்து ரொம்ப துல்லியமாக வந்து நம்ம எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ரொம்ப சிறப்பாக போய்கிட்டுருக்கு. 5வது பேட்ஜுக்கு வந்து இப்போ வந்து நம்ம முன்பதிவு பண்ணிகிட்ருக்குறோம். இந்த 5வது பேட்ஜுக்கு வந்து முன்பதிவு வந்து உங்களுடைய நண்பர்களை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த 5வது பேட்சுக்கு முன்பதிவு செய்தவர்கள் அத்தனை பேருக்கும் வந்து 1 நாள் வந்து இலவச பயிற்சியாக வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுப்போம். உங்களுடைய முன்பதிவு பண்ணிய நண்பர்களை மட்டும் அந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு 1 நாள் இலவச வகுப்பு வந்து நடத்துவோம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். முன்பதிவு செய்யும் பொழுது இலவச வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறதுனால எல்லாருமே வந்து முன்பதிவு பண்ணாதீங்க. வகுப்பில் கலந்து கொள்ள நினைப்பவர்கள் பண்ணுங்கள். ஏற்கனவே வந்து இலவச வகுப்புகளில் வந்து கலந்துக்கிட்டவங்க வந்து தயவு செஞ்சு யாரும் முன்பதிவு வந்து பண்ண வேண்டாம். ஏன்னா மற்றவர்களுக்கு வழிவிடுங்கள். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்ததை தான்
புதிதாக வருபவர்களுக்கு வந்து நம்ம அறிமுக கிளாஸில் சொல்லிக் கொடுப்போம். அங்கே வேறு எந்த மாற்றங்களும் ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்த வகுப்பிற்கான முன்பதிவுக்கு ஆகத்தான் வந்து நம்ம இந்த ஒரு விழிப்புணர்வு விஷயங்களை வந்து எல்லாத்தையுமே சொல்கிறோம். ஸோ 5வது பேச்சில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய முன்பதிவை வந்து செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை. நன்றி, நட்புகளை.